ஸோ நம்ம நாட்டில் எப்பவுமே காம்படிஷன் இருந்துட்டே இருக்கும். யார் யார்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் பிஜேபி, ஷாருக் கான் சல்மான் கான், கமல் ரஜினி, அண்ட் இப்போ ட்ரெண்டிங்காக அஜித் விஜய். ஸோ அதே லிஸ்டில் தான் ரெண்டு கம்பேரிஷன் தான் வச்சு இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு வீடியோ பண்ண போகிறேன். என்னன்னு பார்க்குறீங்களா? கேஎஃப்சி, மறக்காம கீழே போய் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அண்ட் பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எதை பத்தி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, கேஎஃப்சி அண்ட் மெக்டொனால்ட்ஸ் ரெண்டுலையுமே வந்து அவங்களோட ஸ்டார்டர் பர்கர் ரெண்டு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்து ரெண்டுமே வந்து வெஜ் பர்கர்ஸ் தான், ரெண்டுமே வந்து ஸ்டார்டர் பர்கர்ஸ் தான், ரெண்டுமே வந்து 60 ருபீஸ் பர்கர் தான். ஸோ இந்த ரெண்டு பர்கரில் நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு வந்து எது வந்து வேல்யூவாக இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் வந்து மங்களகரமாக இருக்கட்டும், நான் வந்து கேஎஃப்சிலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வாங்க இது முதல்ல அன்பாக்சிங் பண்ணுவோம். இந்த கேஎஃப்சியில் வந்து வெஜ் கிறிஸ்பர், இது வந்து ஸ்டார்டிங் பர்கர் தான். அண்ட் நோட் பண்ணணும், நான் வந்து எதுலேயுமே வந்து எந்த ஆட்ஆன் மயோ ஆட்ஆன் சீஸ் எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணல. டிஃபால்ட்டாக என்ன டேஸ்ட் இருக்குது பார்க்குறக்காக தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து காம்போவில் ஆர்டர் பண்ணேன். ஸோ இது கேஎஃப்சியோடது வெஜ் கிறிஸ்பர்ஸ், அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மெக்டொனால்ட்ஸோடது. இப்போ போனால் கேஎஃப்சியோட வந்து பேக்கிங் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க, அவங்க என்ன கட்லரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெக்டொனால்ட்ஸ் நான் ஆர்டர் பண்ணது வந்து மெக் வெஜ்ஜி பர்கர், அதுவுமே வந்து டிஃபால்ட் பர்கர் தான். அது போக நான் சாப்பிட்றதுக்காக சட்பட்டா கபாப் ஒன்று வாங்கினேன், அண்டு மெக் வெஜ்ஜிஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் மெயினாக இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரெண்டு பர்கரை வந்து பிரித்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறது தான் நம்மளோட மெயின் டாஸ்க். இதில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரெண்டுமே ஒரே சைஸில் தான் இருக்குது, நோ டிஃப்ரென்ஸ். சைஸ் ஒரே ஷேப்பில் தான் இருக்குது, சைஸ் வைஸ் ஓகே அண்ட் ஷேப் வைஸ் ஓகே. இந்த கையில் இருக்கிறது வந்து மெக்டொனால்ட்ஸோட மெக் வெஜ்ஜி பர்கர், அண்ட் இதில் இருக்கிறது வந்து கேஎஃப்சியோட வெஜ் பர்கர். ரெண்டுமே வந்து 60 ருபீஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு கேஎஃப்சிலேருந்தே போகலாம். மெக்டொனால்ட்ஸில் கொடுக்குற 60 ருபீஸ்க்கு மேலே வீட் டாப்பிங்ஸோட இருக்கிற அந்த வீட் பன் பர்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேஎஃப்சியில் நார்மல் பர்கர் தான், உள்ளுக்குள்ள வந்து ஸ்டஃபிங்ஸ் ஒரே ஒரு கட்லெட் வித் கேபேஜஸ் மட்டும்தான் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸுக்கு. பட் மெக்டொனால்ட்ஸ் வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்காங்க, மேலே பர்கர் உள்ளுக்குள்ள மயோ கட்லட் கேபேஜஸ் ரெண்டுலேயும் ஒன்றே மாதிரி தான் இருக்குது. பட் மேலே வந்து இந்த வீட் பன் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒரு பிக் ஹைலைட். இதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ண போனால் இதில் வந்து ஒரு பிக் ஹைலைட். ஸோ நான் ஃபஸ்ட் நான் ஸ்டார்டிங் வந்து கேஎஃப்சிலேருந்தே போயிடுறேன், ஏன்னா முன்னாடி கேஎஃப்சிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கேஎஃப்சிலேருந்தே போகிறேன். அப்படியே கொஞ்சமாக சாஸ் எடுத்து மலை மாதிரி தூரி அப்படியே லைட்டாக இப்படி தடவி எடுத்து அப்படியே வாயில் வச்சா கேஎஃப்சியோட பர்கர் பன் நல்லா சாஃப்டாக இருக்குது. உள்ளுக்குள்ளே இருக்க அந்த மயோவோட குவான்டிட்டி வந்து ரொம்பவே கம்மி தான் சொல்ல போகணுன்னா, ஏன்னா கேபேஜஸுமே வந்து கொஞ்சமாக தான் இருக்குது, எனக்கு வந்து ஃபீல் பண்ணவே முடியல. சாப்பிட்றப்போ உள்ளுக்குள்ளே இருக்க அந்த பொட்டேட்டோ ஸ்டஃப் பன் நடுவில் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் தான் வருது. மற்றபடி கட்லட் நல்லா இருக்குது, அது வந்து ரொம்ப நான் வந்து எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ல மாட்டேன், ஓகேவாக தான் இருக்குன்னு நான் சொல்ல முடியும். நான் கேஎஃப்சியோட ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரியும், பட் அவங்களோட ஃபேன்ஸ் வந்து முக்கியமாக வந்து அவங்களோட சிக்கன் விங்ஸ் சிக்கன் பீசஸ்க்காக தான் இருப்பாங்க. பர்கர்ஸ்க்கு வந்து சான்ஸ் வந்து கம்மி தான். லீவிங் ஸ்டைல் வந்து மெக்டொனால்ட்ஸ் அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஓகேவாக இருக்குது, பன்னோட சைஸுமே வந்து கரெக்டாக இருக்குது. ஒரு நார்மல் 60 ருபீஸுக்கு நான் சொல்ல போகணுன்னா, இந்த கேஎஃப்சி பர்கர் வந்து மெக்டொனால்ட்ஸை கம்பேர் பண்ண போகிறதுக்கு வந்து ஒர்த்து கம்மி தான். உள்ளுக்குள்ளே இருக்க பேட்டி வந்து பாருங்கள், இதுதான் வந்து உள்ளுக்குள்ளே இருக்க பேட்டி. பேட்டியோட இந்த பேட்டியோட கலரும் அண்ட் இந்த பேட்டியோட கலரும் பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து டார்க் கலரில் இருக்குது, அண்ட் இது கொஞ்சம் லைட் கலரில் இருக்குது. ரெண்டுமே வந்து பொட்டேட்டோ பேட்டி தான், டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது, டேஸ்ட் வைஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த டேஸ்ட் வைஸ் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நான் மெக்டொனால்ட்ஸ் ஷாட் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். பட் மெக்டொனால்ட்ஸ் பர்கர் பார்க்குறக்கு வந்து எச்சி ஊருதுன்னு தான் சொல்லணும். இந்த பர்கர் வந்து பார்க்குறக்கு வந்து பிளைனாக இருக்குது, நம்ம கடையில் விற்கிற அந்த 5 ரூபா பன் மேலே வச்சு கொடுத்த மாதிரி இருக்குது. பட் இது வந்து வீட் பன் தான்,
இதுக்குன்னே வர பன் தான். பட் பாக்குறதுக்கு லுக் வந்து அப்படிதான் இருக்கு. இது மட்டும் இங்க லைட்டா அப்படி மறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். இது வந்து நம்ம கடையில வைக்கிற 5 ரூபா பண்ணுன்னு சொல்லிடுவாங்க. பட் இதை பார்த்தா வந்து ஒரு பர்கர் ஃபீல் இருக்கு. சைஸ் பாத்தீங்களா, இது வந்து கொஞ்சம் ஃப்ளஃபியா இருக்கு, இது கொஞ்சம் கம்மியா இருக்கு. அண்ட் இதுக்குள்ள இருக்க ஸ்டஃபிங் நான் சொல்லி ஆகணும், அதுல இருக்க மாதிரியே ஸ்டஃபிங் தான். பட் இதுல வந்து கொஞ்சம் கேபேஜஸ் அதிகமா இருக்கு. அண்ட் பேட்டியோட திக்னஸ் வந்து இதுல கொஞ்சம் அதிகமாவே இருக்குன்னு தான் சொல்லணும். பேட்டி திக்னஸ் அதை கம்பேர் பண்றதுக்கு இதுல வந்து பேட்டியோட திக்னஸ் வந்து அதிகமாவே இருக்கு. முன்னாடியில இருந்தே வந்து இவங்க ரெண்டு பேத்துக்குமே தான் ஒரு பயங்கரமான டக் ஆஃபர். நீ கடை வச்சினா நானும் கடை வைப்பேன், நீ அங்க வச்சினா நானும் இந்த இடத்துல கடை வைப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டக் ஆஃபர்ல தான் ஷாப் ரன் பண்ணிட்டே இருப்பாங்க எப்பவுமே. ஸோ இப்போ மெக்டானல்ஸ் பர்கர் டேஸ்ட் பண்ணிடலாம். KFC பர்கர் கிடைக்கிறதுக்கு வாய்க்குள்ள வந்து கொஞ்சம் ஈஸியாக போச்சு. பட் மெக்டானல்ஸ் பர்கர் கொஞ்சம் நான் வந்து வாய்க்குள்ள படிக்கவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது மெக்டானல்ஸ் பர்கர். பட் அதில் வந்து சொல்லி ஆகணும், இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது KFCயோட பர்கர். பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தா எனக்கு வந்து மெக்டானல்ஸோட பர்கர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. பேட்டியில தான் வந்து ஸ்டார்டர் பர்கரோட விஷயமே இருக்கு. பேட்டி நல்லா இருந்தா மட்டும்தான் பர்கர் வந்து டேஸ்ட் கொடுக்கும். பேட்டி பாருங்க, உள்ளுக்குல பீன்ஸ் கேரட் அதெல்லாம் வந்து போட்டு பொட்டேட்டோ வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேட்டியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது KFCயோட. மோரோவோ வீட் ஸ்ப்ரிங்கிள் பர்ன் தான். ஸோ அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த பர்கர் எவ்வளவோ மேல். ப்ரைஸ் வைஸுக்கு சொல்ல போனால் KFCயா மெக்டானல்ஸ்னு கேட்டிங்கன்னா மெக்டானல்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா சைஸ் வைஸ், குவான்டிட்டி வைஸ், டேஸ்ட் வைஸுமே வந்து மெக்டானல்ஸ் தான் சூப்பராக இருக்குது. பட் நீங்கள் வந்து சிக்கன் சைடு போகணும்னு சொன்னீங்கன்னா நான் சாப்பிடாமே சொல்லுவேன் KFC தான் பெஸ்ட். ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்க வெரைட்டி வந்து மெக்டானல்ஸ்காரங்கக்கிட்ட கிடையாது. பர்கர்ஸில் போனீங்கன்னா மெக்டானல்ஸ் போயிருங்க. இன்னும் நான் வந்து மெக்டானல்ஸுக்குமே வந்து பர்கர் கிங்க்குமே வந்து நான் டிஃப்ரென்ஸ் பண்ணல. இனி அடுத்த வீடியோ இன்னொரு 4-5 வீடியோ கழிச்சு மெக்டானல்ஸுக்கும் பர்கர் கிங்க்கும் டிஃப்ரென்ஸ் பண்ணுறேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு என்னமோ வந்து மெக்டானல்ஸோட பர்கர் கிங்கில் வந்து பர்கர்ஸ் வந்து அந்த டேஸ்ட் வந்து பர்கர் கிங்கில் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதுவும் நான் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நான். ஸோ இது ரெண்டும் முடிச்சாச்சு. இதை கையோட நான் வாங்கினது தான். இதையும் நான் வந்து உங்களுக்கு நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து இதை சாப்பிட்ருப்பீங்க. பட் நான் சாப்பிடாதவங்களுக்கு இது நான் சொல்கிறேன் இது எப்படி இருக்குன்னு. பீஸா மெக்பஃப் பீஸா மெக்பஃப்னு சொல்கிறது வந்து ஒன்றுமே இல்லை. நம்ம நார்மலாக சப்பாத்தி ரோல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சப்பாத்தி ரோலுக்குள்ளே உள்ளுக்குள்ள ஸ்டஃபிங் வச்சு கொடுக்குற மாதிரியே தான் இருக்கும். பட் என்னென்னா இந்த வெளியே இருக்க இந்த அவுட்டர் லேயர் மட்டும் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், ரொம்பவே திக்காக இருக்கும். இதே நீங்கள் அங்கே மெக்டானல்ஸில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றப்போ நீங்கள் எடுத்து வாயிலே வைக்க முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே புகையாக வரும். ஏன்னா அவ்வளோ சூடாக இருக்கும் உள்ளே இருக்க அந்த ஸ்டஃபிங்கு. இப்போ உள்ளுக்குள்ளே இருக்க ஸ்டஃபிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கும், கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் வைஸ் வந்து ஓகேவாக இருக்கும். சப்பாத்திக்கு ஒரு நீங்கள் இந்த பீன்ஸ் கிரேவி கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சு சாஸோட டேஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக ஸ்பைசினஸ் அதெல்லாம் கலந்து சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அது அப்படியே தான் இருக்கும். இதுக்கு வந்து பீஸா மெக்பஃப்னு பேர் வச்சுருக்காங்க. ஆனால் எதுக்கு இதுக்கு வந்து இந்த பீஸான்னு பேர் வச்சாங்கன்னு எனக்கு சீரியஸாக இன்னுமே தெரில. ஏன்னா இந்த அவுட்டர் கிரஸ்ட்டுக்காக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிற பீஸான்னு. மற்றபடி உள்ளுக்குள்ளே வந்து சொல்ல போனால் வந்து சும்மா பீன்ஸ் மசாலா இருக்கிற மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒன்றும் ரொம்ப டேஸ்ட்டுன்னு தான் சொல்ல முடியாது, ஓகேவாக இருக்கும். பட் சைஸ் வைஸ் வந்து ஓகேவாக இருக்கும். ஒரு பர்கர் சாப்பிட்டு ஒரு பீஸா மெக்பஃப் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு 5-6 ஹார்ஸ்க்கு வந்து உங்களால் பசிக்கிற டைம் வந்து உங்களால் அது ஓட்ட முடியுது சாப்பிட்றதுனால. நான் உள்ள தண்ணி மாதிரி இருக்குன்னு சொன்னல, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் உள்ளே வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கும். உள்ளே வந்து கேபேஜு பீன்ஸு அதான் போட்டு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. அதுக்கு வந்து அவங்க 40 ரூபா வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் கடைசி டிஷ் வந்து இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்டானால்ஸோட சட்பட்டா கபாப். இதுவும் வந்து ரொட்டி தான். பட் உள்ளுக்குள்ள வந்து என்ன வச்சு கொடுத்துருக்காங்கன்னா சிக்கன் கபாப் கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றுமே இல்லை, டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெங்காயமும் இந்த பக்கம் மயோவும் தடவி கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி இதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. பட் இந்த ரொட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல. ஏன்னா இதில் உள்ளுக்குள்ளே வந்து கிரெயின்ஸ் எல்லாம் இருக்குது, ஸ்பினாஷோட லீவ்ஸ் எல்லாம் தெரியுது. ஸோ இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஒரு நார்மல் கிரெயின் ரொட்டி தான். பட் அதில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்குது. அது எந்த ஃப்ளேவர்னு வந்து எனக்கு தெரியாமல் நான் சொல்ல முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஸ்பினாஷ் இருக்குது, லைட்டாக வந்து உப்பு இல்லாத ஒரு ஃப்ளேவர் இருக்குது. பட் இந்த பேட்டி பற்றி சொல்லலாம், சிக்கன் பேட்டி தான், சிக்கன் கபாப் பேட்டி தான். ஒரு சிக்கனை வந்து நம்ம ஊரில் நல்லா கைமா பண்ணி வந்து நல்லா இப்படி பாக்ஸ் ஷேப்பில் தட்டி அதை அவங்க வச்சுருக்க அந்த ஆயில் டிப்பில் போட்டு எடுத்தாங்கன்னா அந்த அன்மோரவாக சொல்ல போனால் ஒத்துக்கலாம். மேலே வந்து இந்த அவங்களோட ஸ்பெஷல் ஃப்ளேவர்ஸ் அதெல்லாம் போட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இது எடுத்தாங்கன்னா இப்படி மொறு மொறுன்னு வந்துடும்.
ஸோ அதைத்தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் வேறு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபுட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது இது நார்மல் சிக்கன் கபாப் தான். உள்ளுக்குல வந்து ரொட்டி கூட வச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மல் சப்பாத்தி ரோல்னே சொல்லிக்கலாம். பட் வந்து இது ரோலாக கொடுக்காம, இது வந்து ஒரு சட்பாட்டா நான் தான். இது ஆக்சுவலாக நான் ஒரு நார்மல் ரொட்டி நான் தான். மற்றபடி இல்லை ஒன்றும் டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம் கிடையாது. பர்கர் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இது சாப்பிட்லாம். ஏன்னா இது கொஞ்சம் ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட் தான் இது சட்பாட்டானால. பட் பர்கர் சாப்பிட்ற அளவுக்கு இது வயிறு நிறையமான்னு தெரியல. சிம்பிளாக சொல்லணும்னா நல்லாயிருக்கு. சாப்பிட்றப்போ இந்த மயோட டிப் வரனால தான் அதுவும் நல்லாயிருக்கு. அந்த ஒரு ஃப்ளேவர் கொடுக்குதுன்னு சொல்கிறேன். மற்றபடி அந்த மயோ இல்லாட்டி நான்ல அந்த ஒரு பேட்டி வச்சு கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு ஓகே, பட் நிறைய பேருக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. மெக்டொனால்ட்ஸோட ஃபேனுன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் மேக்ஸிமம் எனக்கு வந்து பர்கர் கிங்கில் தான் நான் எப்பவுமே பர்கர் சாப்பிடுவேன். நான் மெக்டொனால்ட்ஸில் சாப்பிட மாட்டேன். பட் இவங்க ரெண்டு பேத்துக்கும் தான் இந்த டக் ஆஃப் வரனால தான் ஸோ இவங்க ரெண்டுமே நான் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன் நான். பட் ரியலி இதான் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றது. இந்த சட்பட்டா நான் வித் கெபாப்பில் சாப்பிட்றது தான் ஃபஸ்ட் டைம். நான் வந்து ஓவராக நான் வந்து இருக்கும்னு நினச்சேன். பட் இது வந்து நான் ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. ப்ரைஸ் வைஸ் வந்து இது கொஞ்சம் அதிகம்தான் சொல்ல போகணும்னா. மற்றதை கம்பேர் பர்கர்ஸ் அண்ட் மெக்பஃபை கம்பேர் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் வைஸ் வந்து இது கொஞ்சம் ஓவர் தான். ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி ஓகே. பட் இது நீங்கள் வாங்குறதுக்கு நான் வந்து என்னோடய ஒப்பீனியன்னா, நீங்கள் வந்து கேஎஃப்சியில் வந்து வேறு ஏதோ இந்த டூ பீஸ் விங்ஸோ இல்லை ஒன் பீஸ் விங்ஸோ அந்த மாதிரி ஒரு சிக்கன் வாங்கி சாப்பிட்டு போயிடலாம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு. இது வந்து என்னோட ஒப்பீனியன். என்னோட வியூவில் வந்து கேஎஃப்சிக்கும் மெக்டொனால்ட்ஸுக்கும் இருக்கிறத நான் தான் சொல்லிட்டேன். பட் இதில் வந்து நான் எது நான் வின் பண்ணுதுன்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மெக்டொனால்ட்ஸ் கிட்ட தான் போவேன் நான். ஏன்னா அவங்களோட கிவிங் வே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கேஎஃப்சியை கம்பேர் பண்ணுறதுக்கு இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. இதில் வந்து இன்னமும் பார்க்குறக்கே சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து உங்களை வந்து ஹெனான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது வந்து நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு. ரெண்டுத்துக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு மெக்டொனால்ட்ஸ் வந்து கேஎஃப்சியோட பெஸ்ட்டாக இருக்குது பர்கர்ஸில். உங்களோட வியூ எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்களும் போ ரெண்டுமே சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு நான் ஏதோ தப்பாக சொல்லியிருக்கேன்னா இல்லை வந்து உங்களுக்கும் நான் சொன்னது கரெக்டுன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வந்து ஃபுட் பிளாக் தான், ஹோட்டலில் போய் தான் எடுக்கிறோம். ஸோ இது வந்து டக் ஆஃபாக இருக்காக தான் எடுத்தேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு பிளாகில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அன்டில் நெக்ஸ்ட் டைம், பாய் ஃப்ரம் இஏ.